أعوذ بالله من الشيطان الرجيم. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் துவங்குகிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக என கூறி பிரார்த்தித்தவனாக ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு முன்னாலே தெரிவித்து அவர் ஆசைப்படுகிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற இஸ்லாமிய நல்வாழ்த்தை முன்வைத்து துவங்குகிறேன். இந்தியாவை ஒரு செக்யூலர் கண்ட்ரி என்று சொல்லுவார்கள், மதசார்பற்ற நாடு. இந்த நாட்டை ஆள்பவர்களுக்கு மதம் இருக்கலாம், ஜனாதிபதிக்கு மதம் இருக்கலாம், பிரதமருக்கு மதம் இருக்கலாம், எல்லாருக்கும் மதம் இருக்கும், கவர்மெண்ட்டுக்கு மதம் கிடையாது. அதுதான் செக்யூலருக்கு அர்த்தம். இந்தியா எந்த சமயத்தின் பக்கம் சார்த்தும் இருக்காது, எந்த ஒரு சமயத்தின் மீது வெறுப்பாகவும் இருக்காது. சமீப காலங்களில் நடைபெறுகிற நிலவரங்கள் இந்த ரெண்டுமே இங்கே நடக்கிறது. ஒரு சமயத்தின் மீதான வெறித்தனம், மறுசமயத்தின் மீதான காழ்ப்புணர்ச்சி, இவைகளின் ஒட்டு மொத்தமாய் இந்தியாவை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு அவசர அவசியத்தில் கவலையோடு நாட்டு மக்கள் எல்லாரும் ஆங்காங்கே கூடி கூடி பேசுகிறார்கள். கொண்டு வரப்பட்டிருக்கிற சட்டம் அகதிகளுக்கான சட்டம். நான் சுருக்கமாய் சொல்கிறேன், எங்கள் நாட்டுக்கு எந்த அகதியும் வர வேண்டாம் என்று சொல்ல உரிமை இருக்கிறது. எங்கள் நாட்டுக்கு யாரும் வரலாம் என்று சொல்லவும் உரிமை இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டது என்ன தெரியுமா, முஸ்லிம் அல்லாதவர்கள் வரலாம், மூன்று நாட்டிலிருந்து மட்டும் வரலாம் என்று ஒரு முழுக்க முழுக்க மதச்சாயத்தை உள்ளுக்குள்ளே பூசிக் கொண்டிருக்கிற ஒரு சட்டம் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. சட்டம் அகதிகளுக்கானது தானே, அகதிகளுக்கான சட்டம் வருகிற போது மதம் எங்கிருந்து வந்தது? அவன் அடிபட்டு வருகிறான், வாழ்க்கையிலே நொந்து போய் வருகிறான், வழி இல்லாமல், புகலிடம் இல்லாமல், ஒரு நீளமிடம் இல்லாமல் வரக்கூடிய ஒருவனை எந்த மதம் என்று கேட்கிற இந்த கேடுகட்ட செயலை இந்தியாவிலே மட்டும் இப்போது செய்கிறார்கள். எந்த நாடும் மதம் கேட்கவில்லை. அரபு நாடோ, கனடாவோ, வேறு நாடுகளோ குடியுரிமைக்கு வருபவனிடம் இந்த மதமாக இருந்தால் உள்ளே வரலாம், வேறு மதமாக இருந்தால் நோயன்றி என்று சொல்லுகிற இன்னத்தனத்தை தான் இந்த சிஏ வழியாக இன்றைக்கு அமல்படுத்தி இருக்கிறது மத்திய அரசு. நாடு முழுக்க கேட்கிற எந்த கேள்விக்கும் உள்துறை அமைச்சகத்திடத்தில் பதில் இல்லை. பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் தலைவர் சிதம்பரம் பேசிய 7 நிமிட பேச்சு, அவர் தொடுத்த கேள்விகள் எதற்கும் பதில் இல்லை. மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் கேட்டாரே 4 நிமிஷம் பேச்சு, மனுஷன் அழகா ஒரு வார்த்தை சொன்னார் பேசி முடிக்கிறப்போ. உள்துறை அமைச்சரை மூஞ்சிக்கு முன்னால கையை காட்டி கபில் சிபல் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, முஸ்லிம்கள்லாம் உங்களை பார்த்து பயப்படுவாங்கன்னு நீ நினைக்கிறியா என்று கேட்டார். எந்த முஸ்லிமும் உன்னை பார்த்து பயப்பட மாட்டார் என்று பேசிய அவருடைய பேச்சுக்கள், தொடர்ந்தார் போல் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேசிய பேச்சுக்கள், இந்த சட்டத்தை கிழித்து வங்காள விரிகுடாவில் போடு என்று பேசிய வைகோ, பார்லிமெண்டில் நடு ஹாலில் நின்று சட்டத்தை கிழித்து வீசிய உவைசி, தலைவர்கள் எல்லாம் காரிக்காரி முகத்தில் உமிழ்ந்திருக்கிறார்கள். வைத்த காலை பின்வாங்காமல் இன்றைக்கு வரை முன்னேறி கொண்டிருக்கிற, ஒரு அடி கூட நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான இடத்தில் இன்றைக்கு மத்திய அரசு இருப்பதால் நாடு முழுக்க கலவரம், 18 மாநிலத்தில் கலவரம், பல்வேறு பல்கலைக்கழக மாணவர்கள் தெருவில், எல்லா நாடுகளிலும் ஆர்ப்பாட்டம். வழக்கம் போல இங்கே நடிகைகளின் மச்சத்தை பற்றி கவலைப்படுகிற ஊடகங்கள் அவைகளை எல்லாம் தெளிவாக சொல்லவில்லை. ஆனால் எல்லா இடங்களிலும் கலவரம். கலவரத்தை ஒடுக்குவது காவல்துறை மட்டுமல்ல, இரவு நேரங்களில் காவித்துறை வருகிறது,
எனக்கு முன்னாலே பேசிய ஐயா சொன்னது போல் நான் இன்றைக்கு மத்தியானம் ஜும்மாவிலே சொன்னேன், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் நடந்த அத்துமீறல் பிளான் பண்ணி நடிகரவு உள்ளே நுழைகிறார்கள், முகம் மறைக்கல, இதுக்கு முதல்ல மாதிரி ஹெல்மெட் போடல, கோஷத்தோடு நுழைகிறார்கள், கோஷத்தோடு வெளியே வருகிறார்கள், ஸ்டாண்டிங்ல காவல்துறை அவர்களுக்கு பாதுகாப்பு நிற்பதை போல உள்ளே சிறுபான்மையினரை அடித்து, மாணவர்களை அடித்து, பேராசிரியர்களை அடித்து கோஷத்தோடு வெளியே போகிறான். எல்லா வகையிலும் கடைசி வரை தெருவிளக்குகள் சுமார் 2 மணி நேரமாக அணைக்கப்பட்டிருக்கிறது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த அத்துமீறல் இந்து ரக்ஷா தளம் அந்த அமைப்பு, ஆர்எஸ்எஸ்னுடைய ஏபிவிபி மாணவருடைய அமைப்பு எல்லாம் தெளிவா ஒத்துக்கிறார். ஐயா சொன்ன மாதிரி மறுநாள் காலையில ஒருத்தன் கொடுத்த பேட்டி இந்தியாவின் மானத்தை நார் நாராக கிழித்து போட்டிருக்கிறது. என்ன சொல்றான் தெரியுமா, அடிச்சுட்டு வந்தவன் இப்போது அடிக்காமல் நாங்கள் வேறு எப்போது அடிப்போம்? அதனால் தான் சொல்லுகிறோம், நாடு ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு ஒரு நிலையை நோக்கி பயணிக்கிறது. என்ஆர்சியின் ஆபத்துகளை பேராசிரியர் பேசுகிற போது சொன்னார்கள், எல்லாத்துக்கும் ஆவணம் வேணும். நாம கேட்கிறோம், நம்ம ஊர்ல இருக்கிற நன்னி மாட்டை நீங்க பிறந்த இடத்த தேதியில கேட்ட முடியுமா? நன்னி மாட்டை போய் கேளுங்க, ஏன் நன்னி நீ எங்க பிறந்த, நீ எப்ப பிறந்த, அது எதிரில் இருக்கிற ஒருத்தனை காட்டி சொல்லும், நான் அவனுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தேன். எந்த டேட்டா பொறுத்து இருக்கிறது? அரசிடம் கேட்கிறோம், ஆவணம் கேட்கிறாயா? நீ கொடுத்தாயா? இன்னைக்கு ஆதார் கொடுத்திருக்க வச்சிருக்கோம், டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்திருக்க வச்சிருக்கோம், என் அப்பனுக்கும் பாட்டனுக்கும் எங்களுடைய பூட்டனுக்கும் நீ ஏதாவது கொடுத்தியா? கொடுக்காத ஆவணத்தை கேட்டுவிட்டு வருவதற்கு உனக்கு வெக்கமாக இல்லையா? என்ஆர்சியினுடைய ஃபார்மா இருந்தாலும் சரி, என்பிஆருடைய ஃபார்மாக இருந்தாலும் சரி, உங்களை பற்றி மட்டுமல்ல, உங்கள் மூதாதையர்களை, உங்கள் பரம்பரையை, உங்கள் வம்சத்தினுடைய வேர்களுக்கெல்லாம் ஆதாரம் தர வேண்டுமா? வார்த்தைக்கு வார்த்தை ஆவணம் கொடு, ஆவணம் கொடு, தாத்தாவுக்கு ஆவணம் கொடுங்கிறான். நமக்கு தாத்தா கோவணம் கூட கையில இல்லை, அவரையெல்லாம் ஒண்ணுமே வைக்காம போயிட்டாரே அவரு. நாங்கள் எதை தூக்கி உன்னிடத்துல கொடுப்போம்? நான் அடிக்கடி இதுல சொன்னேன், கேரளாவில் ஒரு ஆர்ப்பாட்டத்துல நம்மை கவர்ந்த ஒரு கிழவர் ஒருவர், வயசானவர், அவரு கையில ஒரு கிண்டி ஒண்ணு கொண்டு வந்தார், ஒரு ஒரு கோப்பை ஜக்கு. இதெல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கு ஜக்கு கொண்டு வந்திருக்காருன்னு எல்லாரும் முடிச்சாங்க. அதனால பேச விட்டாங்க, அவர் பேசுறார். என்ன சொன்னார் தெரியுமா? எங்க தாத்தா எங்க உப்பப்பா ஒண்ணுமே விட்டுட்டு போகல, அவர் மூத்திர பேஞ்சு கழுகுன கிண்டி மட்டும் இருக்குது, வேண்டாம் எடுத்துக்கோ. என்ன ஆதாரம் தாத்தாவுக்கு வைத்திருக்கிறாய்? என் பாட்டனாருக்கு நாங்கள் என்ன தருவோம்? கேட்பவனுக்காவது கொஞ்சம் வேண்டாமா? நாட்டு மக்களில் மதப்பிரிவினையோடும் ஒருவித அச்சத்தோடு சிறுபான்மையினரை வைத்துக் கொள்ளுகிற வேலைதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார். நம்மை பொறுத்தவரை முன்னாலே நிறைய பேசினார்கள், சுதந்திர இந்தியாவை கட்டமைத்தவர்கள் நாங்கள். எவ்வளவு சுதந்திரத்தை பற்றி ஆரம்பிப்பதற்கு முன்னால் 757 பிளாசியில இருந்து, சிராஜுத்தவுலாவில் இருந்து 200 வருஷம் இந்த நாட்டில் தனியாக நின்று போராடியவர்கள் முஸ்லிம்கள், யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல எங்களின் நாட்டு பற்று. ஆங்கிலேயனை துரத்தி ஒரு விடுதலையை இந்தியாவிற்கு வாங்கி கொடுத்த எங்கள் சமுதாயம், மத வெறியர்களை துரத்தி மீண்டும் ஒரு விடுதலையை வாங்கி கொடுப்போம். அந்த கொடுப்பதற்கான முன்னேற்பாடுகள் தான் இன்றைக்கு நாடு முழுக்க திரண்டு திரண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். எவன் அவனோ கையெழுத்து போட்டால் இவர்கள் தூக்கி வைத்து கொண்டாடுகிற சாவர்கர் எத்தனை முறை இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவன், இந்து மகாசபையினுடைய தலைவன் எல்லாம் ஆங்கிலேயனின் செருப்பை நக்கி பிழைத்திருப்பார்கள் என்கிற வரலாறு பிரபலமானது. நாங்க அப்படியெல்லாம் வரலாறுக்கு போகலையே. திப்புவுக்கு கொண்டு வந்து ஒரு லெட்டர் கொடுத்தான் ஆங்கிலேயன். என்ன லெட்டர் தெரியுமா? திப்பு மரியாதையா சரண்டர் ஆயர், உன்னால எங்களோட எதிர்த்து போராட முடியாது. இங்க பார், மராட்டியர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார்கள்,
இங்க பார், ஹைதராபாத் நிஜாம் கையெழுத்து போட்டார், எல்லாரும் போட்டாங்க, நீ மட்டும்தான் போடல. நீ மட்டும் போட்டேன்னு சொன்னா கண்ணு கட்டிய தூரம் வரை நீ ஆளுவதற்கு நிலப்பரப்பை நாங்கள் ஒதுக்கி தருகிறோம் என்று திப்புவுக்கு வந்த கடிதத்திற்கு அந்த கடிதத்திலேயே பதில் எழுதினான். அதுதான் நாமெல்லாம் அடிக்கடி நினைவு கூறுகிற பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகிற வார்த்தை. ஆட்டு மந்தையாய் 100 வருஷம் வாழுவதை விட ஒரு நாள் சிங்கமாய் வாழ்ந்து சாவேன். நடக்கவே நடக்காது. மராட்டி கையெழுத்து போட்டால் போய் அங்கே எடுத்துக்கொள், ஹைதராபாத் நிஜாமை போய் பிடித்துக்கொள், திப்புவிடம் வராது. திப்பு அவர்களின் ரத்தத்தில உறைந்து போனவன். இங்கிலாந்துல எல்லாம் இருக்கிற அம்மா அம்மாருக்கு குழந்தைக்கு சோறு ஊட்டுறதா இருந்தா இடுப்புல வச்சுக்கிட்டு திப்பு வர்றான் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிதான் ஊட்டுவாங்க. நாம எல்லாம் பூச்சாண்டி வர்றான்னு சொல்லுவோம்ல, இந்த பூச்சாண்டி வர்றான் புடிச்சு கொடுத்துரு, திப்பு வர்றான். திப்பு இங்கிலாந்தினுடைய ரத்தத்தில் உறைந்தவன். திப்பு நான் என்ன கேக்குறேன், அந்த ஜீன்ல வர்றதுனால திப்புட்ட இருந்த கொஞ்சமாவது எங்கள்கிட்ட இருக்குமா இல்லையா? நிச்சயமா இருக்குமா இல்லையா? உங்கள்கிட்ட எல்லாம் உங்க மூதாதையர்களுடைய அந்த பரம்பரையின் எச்சம் இருக்கிற போது ஒரு நீண்ட கால போராளிகளான எங்கள்கிட்டயும் அந்த எச்சங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆட்சி கையில இருக்குங்கிறதுக்காக வேண்டி என்ன வேணாலும் பண்றதுன்னு அர்த்தமா? தெருவுல ஒருத்த அழகா ஒரு படம் வரைஞ்சிட்டு இருந்தான். தெருவுல ரோட்ல இந்த மாதிரி ஒரு செவத்துல என்ன படம்னா, அவன் வந்து ஒரு சிங்கத்தை அப்படியே போட்டு கீறி கிழிக்கிற மாதிரி ஒரு படம். இவன் ஆளு கிழிக்கிறானா? யார? சிங்கத்தை போட்டு வரைஞ்சு முடிச்சு அழகா நின்று ரசிச்சுட்டு இருந்தா சிங்கம் வந்துருச்சு. ஸ்பாட்டுக்கு சிங்கம் வந்துருச்சு. அப்புறம் பேத்து விளவெழுத்து போய் சிங்கத்திட்டே கேட்டானா, நல்லா இருக்கான்? சிங்கம் பதில் சொல்லான், நல்லா இருக்கு. என்ன பேனா உன் கையில இருக்கு, வரைகிற ஆற்றலும் உன் கையில இருக்கு. அது திரும்ப எங்கிட்ட பேனா இருந்து வரைகிற ஆற்றல் எங்கிட்ட இருந்தா காட்சி தலகில இருக்கும். தலகிலனா என்ன தெரியுமா? உன்னை போட்டு மவனை நார் நாரா நான் கிழிக்கிற மாதிரி நான் படம் வரைஞ்சிருப்பேன். நாங்கள் உள்துறை அமைச்சருக்கு சிங்கம் சொன்னதை சொல்லுகிறோம். பேனா உன் கையில், அதிகாரம் உன் கையில், சட்டம் இயற்றுகிற இருக்கையில் நீ. இது உண்மை அல்ல. பேனா எங்களுக்கும் ஒரு காலத்தில் வரும், வரும். சிறுபான்மை மக்கள் பேனாவை பிடிக்கிற காலம் வரும். தலித் மக்களின் தலைவர்கள் போய் அமருகிற காலம் வரும். இந்த நாட்டில உன்னால் சபைய பிரிவினைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் போய் அமருகிற இடம் வரும். அப்போது எங்கள் பேனா காட்சியை தலைகீழ மாற்றி எழுதும். நீ வரைந்த நல்ல உண்மை, இது யதார்த்தத்துக்கு மாற்றம். பதவி ரொம்ப காலத்துக்கு ஐயா சொன்ன மாதிரி எப்பவுமே எல்லாம் உட்கார முடியாது. கொஞ்சம் வேணும்னா ஓய்வு கிடைச்சா இன்னைக்கு இருக்கிற ஆளுநர்கள் அந்த எகிப்து பக்கம் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஃபிரௌன்னு ஒருத்தனை பத்திரமா படுக்க வச்சிருக்கோம். ஃபிரௌன்னு ஒருத்தன் பாரோ மன்னன் அப்படின்னு பைபிள்ல வருதா இல்லையா? அவனை பத்திரமா படுக்க வச்சிருக்கோம். ஒரு 5000-6000 வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல முக்கி எடுத்து அது என்னமோ அல்ல, அன்னைக்கே அவனை க்ளோஸ் பண்ணாம கொண்டு வந்து வச்சிருக்கான். அதன் பாடி ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு லாங்குவேஜ் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு செய்தி சொல்லும். இப்ப இருக்கிறவங்களுக்கு பிரவுனுடைய பாடி சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? டே உங்களை மாதிரி நானும் நிறைய சட்டம் எல்லாம் போட்டேன். நானும் சிஏ மாதிரி ஒன்னு கொண்டு வந்து இஸ்ரவேலர்கள் ஒரு கூட்டத்தை அப்படியே வெளியே தள்ளுறதுன்னு முடிவு பண்ணேன். ஆனா என்னுடைய சிஏஏவை அப்படியே கூட்டிட்டு போய் கடல்ல முக்கி எடுத்துட்டானுவோ. அதனால என்ன மாதிரி நீயும் மியூசத்துக்கு வராத. அருங்காட்சியகத்திலே இருந்து இவர்கள் சொன்னது போல ஹிட்லரோ முசோலினியோ யாராக இருந்தாலும் அவர்களெல்லாம் சொல்லக்கூடிய பாடங்களை படிப்பினைகளை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும். எங்களுடைய வரலாறுகளை மறைக்க பார்க்கிறாய், இந்தியர்களை அப்புறப்படுத்த பார்க்கிறாய். வேறு வார்த்தையில் சொன்னால் எங்க முஸ்லிம்கள் அதிகமாகி விடுமோ என்று உன் ரத்தத்துக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கிறார். ஊர்வலங்களில் இஸ்லாமோபோபியா என்கிற வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறது நாடு. உனக்கு இஸ்லாத்தின் மீது பயம், முஸ்லிம்கள் மீது பயம்.
அதற்காக வேண்டி சமய சண்டைகளின் வழியாக குளிர்காய்கிறீர்கள். வரலாறு பூரா மாத்திரானே கோட்சே காந்தி ஆகிறார், காந்தி கோட்சே ஆகிறார், நாட்டில நடைபெறுகிறது. யாரோ எழுத்தாளர் எழுதியது போல பாராளுமன்றத்தினுடைய வளாகத்தில் கோட்சேவின் படம் திறக்கப்படுகிற மாலை போடப்படுகிற ஒவ்வொரு முறையும் காந்தி நீக்கம் மீண்டும் கொல்லப்படுகிறார். கோட்சேவ தியாகி ஆகிறான். இன்னைக்கு நம்ம பாக்கெட் வரையும் கோட்சே வந்துட்டாரா இல்லையா? மேத்தா கவிஞர் மு மேத்தா எழுதினார் இந்த ரூபாய் நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொன்னப்ப ஒரு கவிதை அப்போ தினமணியில வந்தது, முந்தின பக்கத்திலேயே வந்தது. மேத்தா எழுதின கவிதை, என்ன கவிதை தெரியுமா? அது நோட்டு மாற்றத்தை பத்தி பலது எழுதிட்டு வராரு, நமக்கு தேவை ரெண்டு வரி. என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? புது நோட்டினுடைய முன்பக்கம் காந்தி போட்ட கண்ணாடி, பின்பக்கம் காந்தியை போட்ட கண்ணாடி. முன்பக்கம் நமக்கு விவரமே இல்லாம நாம வச்சிருக்கோம், ரெண்டுமே காந்தி. அவர் என்ன ஸ்பேரா போடுறக்கா இன்னொன்னு வச்சிருக்காரு பின்னாடி பக்கம். முன்பக்கம் காந்தி போட்ட கண்ணாடி, நோட்டினுடைய பின்பக்கம் காந்தியை போட்ட கண்ணாடி. நம்ம சொல்லல, மேத்தா சொல்றாரு, நமக்கு எதுக்கு வம்பு? உளவுத்துறை எப்போதும் சரியா குறிச்சுக்கிட்டே இருக்கு. நான் அன்பு சார்ந்த காவல்துறை உளவுத்துறை நண்பர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க 10 மணி வரையும் உட்கார்ந்திருந்தாலும் ஒரு வரி கூட மாற்றமாக வன்முறையை தூண்டுகிற அளவிலெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம். நீ வேணும்னா 10 மணிக்கு ஒரு வரி எழுதலாம். இனிதே விழா நிறைவடைந்தது. ஏன்னா இங்க இருப்பவர்கள் எல்லாம் அமைதியாக இருங்கள் என்று மக்களுக்கு சொல்லுகிற தலைவர்கள், அமைதியை தாண்டி ஒரு வன்மத்தை போதிக்கிற தலைவர்கள் அல்ல. நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம், சமய ரீதியாக மக்களை கேவலப்படுத்த, மக்களை தனிமைப்படுத்த வேண்டாம். வரலாறுகளை மாற்றாதீர்கள். எங்கள் இஸ்லாமியர்களுக்கென்று இந்தியாவிலே வரலாறு, எப்படி வேணாலும் வரலாறு மாற்றுவான். லாஸ்டா இப்போ குஜராத்ல கேட்ட கேள்வி தெரியுமல்ல, ஹையர் செகண்டரியினுடைய ஹிஸ்டரியில கேட்ட கேள்வி, சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, நடந்துச்சான்னு. நடந்தது என்ன கேள்வி தெரியுமா? காந்தி எதனால் தற்கொலை செய்து கொண்டார்? உங்களுக்கு புரியுதா வரலாறு எப்படி மாத்துறான்னு? காந்தி எதனால் தற்கொலை செய்து கொண்டார்னு கேள்வி மாணவன் வாங்கிட்டு முடிக்கிறான். அவன் இன்னும் உள்ள ஜென்ரேஷன், பொதுவாகவே நம்ம பசங்கள்ட்ட ஒண்ணு உண்டு, அவுட் ஆஃப் போர்ஷன்ல கொஸ்டின் வந்தா என்ன பண்ணுவான் தெரியுமா? அவனா ஏதாவது பதில் எழுதுவான். ஒவ்வொருத்தரும் எழுதுறான், குடும்பத்துல ஏதோ பிரச்சனை போல தெரியுது, அதனால அவர் தற்கொலை பண்ணிருக்கலாம். அப்புறம் வேற ஒருத்தன் கடன் தொல்லையா இருந்திருக்கலாம். இப்படி எல்லாம் எழுதுறான். நான் சொல்லுகிறேன், கோட்சே காந்தி ஆக்கப்படுகிறார், காந்தி கோட்சே ஆக்கப்படுகிறார். வரலாற்றை தலைகீழ் மாற்றத்திற்கு உட்படுத்துகிற மத்திய அரசு இஸ்லாமியர்களின் வரலாற்றை அப்படியே அழித்துவிட நினைக்கிறது. அழித்துவிடக்கூடிய அளவுக்கு லேசான நிழல்கள் அல்ல நாங்கள், ஆறாத தடங்கள். சொல்லப்பட்டது போல் அந்தமான் சிறையிலே கேள், நாட்டினுடைய எல்லா சிறைச்சாலைகளின் சுவர்களை கேள், நாங்கள் யார் என்று சொல்லும். எங்கள் ஆவணம் வேண்டுமா? எங்கள் புரூஃப் வேண்டுமா? சுதந்திர இந்தியாவில் எல்லா இடங்களிலும் செத்து மடிந்து கல்லறைகளில் அடக்கமாக்கி இருக்கிற முஸ்லிம் ஷஹீதுகள் தான் எங்களின் ஆவணம். ஆவணம் கேட்டு வராதே. மத்திய அரசுக்கு சொல்லுகிறோம், ஒண்ணு நீ திருந்து, இல்ல சட்டத்தை திருத்து, இல்லாவிட்டால் மக்களால் நீ திருத்தப்படுவாய். வாய்ப்புக்கு நன்றி. வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.